நமஸ்காரம். வாங்க வாங்க வக்கீல் சார், எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. இங்க நான் சபா செக்ரட்டரி இசை ரசிகன். உம்ம தங்கையாத்துக்கு தான் நான் வக்கீல். சிவஞான வீட்டுல கூட புதுசா ஒரு மருமக வந்திருக்கிறாளாமே. இங்க இருந்து அமெரிக்கால இருந்தா இல்ல ஜப்பான்ல இருந்தா? நிஜமா தெரிஞ்சுதான் கேக்குறீரா இல்ல தெரியாம கேக்குறீரா? உம்ம பகச்சுண்டு, ஊர பகச்சுண்டு, அவரோட மூணு பசங்களையும் பகச்சுண்டு. அந்த சிவகிருஷ்ணன் உள்ள கொண்டு வந்தாலும் வந்தார், அந்த வீட்டோட அமைதியே கொலைஞ்சு போச்சு. ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும், ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபக்காரனின் சொல் குல நாசம். தெரியாம எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம பெரியவங்க. வக்கீல் சார், எனக்கு இங்க ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம், இல்ல ஒரு நஷ்டம்னா சிவஞானம் ரொம்ப சந்தோஷப்படுவான், எனக்கு தெரியும். ஆனா அந்த வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்போது என்னால சந்தோஷப்பட முடியல. ஏன்னா எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவு சங்கரி, என் தங்கச்சி அங்கெல்லாம் இருக்கா. அவளுக்கு ஒரு அவமானம்னா நான் கலங்கி போயிடுவேன் சார். கஷ்டம் மட்டும் அடுத்தடுத்து வரக்கூடாது, மன போல வரலாம், பனி போல போயிடணும். அந்த பொண்ணு ஒன்றரை வயசு குழந்தையோட வந்திருக்காளாமே, எதுக்கு எடுத்தாலும் ஆகும்னு மிரட்டுறாளாமே. ஆவும் அந்த சிவஞானமும் சங்கரியமாவும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் இருக்கட்டும், நான் நல்ல விஷயம் பேச வந்தேன், அதை பத்தி பேசுவோமே. சொல்லுங்க. டெல்லி சங்கீத நாடக அகாடமியில இருந்து உங்களை கௌரவிக்க போறாளாம், உங்க பேர் தான் செலக்ட் ஆகியிருக்கான். எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, உங்களுக்கு அபிஷியலா வரும். என்னங்க, நான் பல வருஷமா கேக்குற கேள்விதான், பொன்னாடையா இல்ல அட்டையில எழுதி கொடுப்பாங்களா இல்ல பணம் கொடுப்பாங்களா? அம்மா, பாராட்டுதல் பத்தியோ அதோட வேல்யூ பத்தியோ அப்பாவை கல்யாணம் பண்ண புதுசுல வேணா உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ அப்பா ஒரு லெஜண்ட், சங்கீத உலகத்துக்கே அத்தாரிட்டியா இருக்காரு. போதும்டா, உங்க அப்பாக்கு பறிஞ்சு பேசிட்டு எனக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடாத. சரி சரி, கோவப்படாதம்மா, சில விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கணும். இப்போ அப்பாவை தேடிக்கிட்டு செக்ரட்டரி வராரு. எப்படி வராரு? முதல் நாளே போன் பண்ணி வரலாமான்னு கேக்குறாரு. இத்தனை மணிக்கு வாங்க, இங்க வாங்கங்கிறாரு. சில பேரை ஆபீஸ்க்கு வாங்கங்கிறாரு. வந்த இடத்துல எவ்வளவு பேரு அப்பா கால விழுந்து வணங்குறாங்க, கை கட்டி நிக்கிறாங்க. அப்பா தான் சங்கீத உலகத்துக்கே அத்தாரிட்டிங்கிறாங்க. He is a singer of all singers. நான் ஒரு JKB ரசிகன் சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறாங்க. ஆமா, ஒரு தடவை கேட்டாதான் அப்பா வித்தனும், அடிக்கடி கேட்டா அதுக்கு பேரு அப்பா வித்தனும் இல்ல. இனிமே அப்பாவோட கௌரவத்தை பணத்தை வச்செல்லாம் பார்க்காத ப்ளீஸ். மிஸ்டர் ஜேகேபி, நான் கியூ பிரான்ச் இருந்து வந்திருக்கேன். சிவகிருஷ்ணன் ஒரு கல்பிட், கஸ்டம்ஸ்ல பல விஷயங்களை ஏமாத்திருக்கான். சில இடங்கள்ல ஃபோர்ஜரியும் பண்ணிருக்கான். சமீபத்தில் ஒரு அப்பாவியோட கொலாட்டல் செக்யூரிட்டியில பேங்க்ல பல லட்சம் ரூபாய் கடனும் வாங்கியிருக்கான். அந்த அப்ளிகேஷன்ல ரெஃபரன்ஸ்க்காக ரெண்டு பேர் கேட்பாங்க, அதுல முதல் உங்க பேரை போட்டிருக்கான். அதான் என்கொயரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன் சார். நான் ஹைகோர்ட் வக்கீல், நோட்டரி பப்ளிக். தெரியுமே, ஏற்கனவே உங்களை பார்த்திருக்கேன் சார். இப்போ யாராவது புகழ் மிக்கவா, நமக்கு டிஸ்டன்ட் ரிலேட்டிவா இருந்தா நாம அவ பேரை பெருமையா சொல்லிக்கிறது இல்லையா? அதே ஒரு கிரிமினல் என்ன பண்ணுவான், அவ பேரை தப்பா யூஸ் பண்ணிக்குவான். அப்படித்தான் இவர் வேற சிவகிருஷ்ணன் தப்பா யூஸ் பண்ணிட்டான். ஓகே சார், இது தெரியாதா எனக்கு, புகழ் மிக்கவரை விசாரிக்க வரேன்னு. சார், நான் இன்னும் சொல்லிட்டு வரக்கூடாது, அது எங்க என்கொயரிய பாதிக்கும். அதான் நான் நேரா வந்துட்டேன் சார். நான் இவரோட சன், என் பேர் சூர்யா. என்கிட்ட இவரை பத்தி கேளுங்க, இவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார். என்கொயரிலாம் ஒன்றும் பெருசா இல்லை. சாரோட லாஸ்ட் 3 இயர்ஸ் இன்கம் டாக்ஸ் டீடைல்ஸ், அப்புறம் சார் வெளிநாடு ஏதாவது போயிருந்தார்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கியூ பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்க வரணும். அங்க எங்க ஏசி உங்களுக்காக 3-4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாரு. அவரை பார்த்துட்டு ஒரு சைன் மட்டும் போட்டு வந்துட்டா போறோம் சார். நீங்க பெரிய மனுஷன், எங்களுக்கு தெரியும், அந்த மரியாதை நிச்சயம் நாங்க உங்களுக்கு தருவோம். நான் சொன்ன டீடைல்ஸோட
ஆபீஸ்க்கு வர வேண்டியது உங்க கடமை. சாரி ஃபார் தி ட்ரபிள். நான் வரேன் சார். கேட்க மாட்டான். நீ கவலைப்படாதரோ. நீ ஒரு கண்ணியமான மனிதர்னு எல்லாருக்கும் தெரியும். ம், ஆமா. அந்த கண்ணியத்தை நிரூபிக்கலன்னு டீடைல்ஸோட வர சொல்லிருக்கு போலீஸ் டிபார்ட்மென்ட். இதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. நீங்க எதுக்கும் ஆடிட்டர்ட்ட டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிச்சுங்க. இங்க உங்க முன்னாடியே மானம் போயாச்சு. போலீஸ் கிட்ட போக போகுது. ஆடிட்டர் கிட்ட வேறே மானம் போகணுமா? அனே அந்த மடைய சிவஞானத்துக்கு படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த தத்து எடுக்கிறது வேண்டாம் கேட்டாராவே இப்படி பண்ணி வச்சிருக்கான் இப்போ எனக்கு ஏற்பட்ட அந்த கேவலத்துக்கு என்ன சுவாமி பதில் சொல்ல போறான் நம்ம சங்கரி ரொம்ப பாவுங்க அவ முகத்தை பார்த்தாவது பேசாம இருக்களே அம்மா அதனால தான் இப்படி வாய் அடைச்சு போய் நிக்கிறேன் சந்தோஷமா நாலு வார்த்தை பேசிட்டு போறானே தத்துக்கு வந்தேன் அந்த சிவகிருஷ்ணன் அங்க தான் கெடுத்தானா இங்கேயும் கெடுத்தான் சரி நான் அப்புறம் வந்து பார்க்கறேன் இதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க உங்களை யாரும் ஒண்ணு பண்ணிட முடியாது இல்லப்பா இன்னைக்கு சொந்த பொண்ணுக்காக போலீஸ் ஸ்டேஷன் படிவாசல மிதிச்சேன் அதுவே எனக்கு அருவருப்பா இருந்தது இப்ப யாரோ ஒரு சொந்தக்காரன் பிரச்சனைக்காக அங்க போய் படிவாசல மிதிக்கணும் நானே அந்த சிவஞானத்தை பார்த்து நாலு கேள்வி கண்டிப்பா கேட்கணும்யா மணி ரொம்ப கவலையோட இருக்க மாதிரி இருக்கு அண்ணன் யா வந்துட்டா அதான் எனக்கு பேர்னா வந்து பிறந்துட்டாரே மணி அண்ணா 6 லட்சம் ரூபாய் முழுசா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனில கோட்ட விட்டார் அப்பவே இவ்வளவு சோகமா இருந்தது கிடையாது இப்பயே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கேன் குருமூர்த்தி நான் என்னைக்கு உன்ன மச்சனனா நினைச்சது இல்லப்பா ஏ மகனா தான் நினைச்சிட்டு இருக்கேன் குருமூர்த்தி யாருக்கும் சீதை ஜாதகம் வரப்படாதுப்பா மகாராஜாவுக்கு பொண்ணா பிறந்துட்டு அவ எவ்வளவு கஷ்டப்பட்டாளோ அதை விட கஷ்டத்தை நான் பட்டுட்டேன்ப்பா மணி என் புள்ள சுந்தரம் ஜலந்தருக்கு வா வான்னு கட்டாயப்படுத்தினான் நான் போயிருந்தேன் பஞ்சாப்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம் இருந்தாலும் பகவான் என்ன இங்க உணர்ந்து விட்டுருக்கான் ஏன் உங்களுக்கு பிள்ளையாவும் மீராவுக்கு தகப்பனாராவும் இருடா அப்படின்னு அனுப்பியிருக்கான் நான் இங்க இருக்க நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு பிள்ளையாவும் மீராவுக்கு தகப்பனாவும் இருப்பேன்னு சொன்ன நீ புதுசா பந்த ஜீவனை மறந்துட்டியப்பா உன் பேர் என்ன சொல்ற ஓஹோ தனக்கு தகப்பம் இருந்தோ ஏன்பா அது தனியா வாழணும் அவனால உங்க வீட்லயும் இத்தனை நாளும் நான் உனக்காக உனக்காக பேசாம இருந்துட்டமா இப்ப உன் அனுமதி கேட்க வந்திருக்கேன் உன் புருஷனை பார்த்து நாலு கேள்வி கேட்க போறேன் வருத்தப்படுற மாதிரி தான் கேட்க போறேன் காரி துப்புற மாதிரி தான் கேட்க போறேன் நாக்க புடிக்கிற மாதிரி தான் கேட்க போறேன் நீ சரின்னு சொன்னா நான் கேட்கறேன் இல்லட்ட வந்த வழியே போயிடுறேன் இந்த மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கவா இல்ல தயக்கம்னு எடுத்துக்கவா சம்மதமா எடுத்துக்கணும் தான் மனசு சொல்லுது அது போதும் எனக்கு எங்க இருக்காரு உங்க வீட்டுக்காரர் இருங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் அவர் ரொம்ப பெரியவர் நானே போய் பாத்துக்கிறேன் மிஸ்டர் சிவஞானம் நான் ஜேகேபி வந்திருக்கேன் உள்ள வரலாமா நானே வரேன் எஸ் மிஸ்டர் ஜேகேபி குரலை உயர்த்தி பேசாதே குரலை உயர்த்தி பேசாதே என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ மனசுல தாவா இது கம்மி இன்னும் அதிகமா நான் உன்னை கூப்பிடுவேன் ஆனா என் நாகரிகம் என்னை தடுக்குது அவ்வளவுதான் ஒவ்வொரு முறையும் நீ என்ன கண்ணா பின்னான்னு பேசி நான் அவமானப்பட்ட போதெல்லாம்
நான் பொறுத்துட்டு இருந்திருக்கேன். ஆனா இப்போ உன்னுடைய உதவாக்கற தத்து புள்ள என் பேரை ரெஃபரன்ஸா கொடுத்து போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல நிக்க வச்சிட்டானே, கை கட்டி நின்னையாங்க. அது மட்டுமா, அவனுக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் கூனி குறுகி பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. என் தன்மானமே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? பேசாதே பேசாதே, ஏதாவது சொல்லி என்ன ப்ரோவோக் பண்ணாத. சங்கீதத்திலும் சரி கோபத்திலும் சரி இந்த ஜேகேபி உச்சஸ்தாய்க்கு போயிட்டானா லேசில் இறங்க மாட்டான். உண்மையை கண்டு ஓடாத. ஏண்டா உனக்கு மூணு பிள்ளைங்களோடையும் சரியான உறவு கிடையாது, என்னோடையும் விரோதம். நீ யாரோடையும் ஒத்து போக மாட்டேன்னு தெரிஞ்சோம், எதுக்கு அனாவசியமா எவனோ ஒத்தனை தத்தெடுத்த? அன்னைக்கு நீ தத்தெடுக்கும் போது தான் இங்கதான் இங்கதான் நான் சொன்னேன்ல, யோசிச்சு செய்யணும் கேட்டியா? என்ன அசிங்கப்படுத்தின? இப்போ நீ அசிங்கப்பட்டு நிக்கிற. எவ்வளவு ஒரு பொண்ணு குழந்தையோட வந்து நிக்கிறாளா இங்க? என்ன இன்னைக்கு வெளிய போக சொன்னியே, அவளை உன்னால வெளிய போக சொல்ல முடியுதா? பேசாதே. இன்னைக்கு பூரா நீ பேசல, நான் தான் பேசுறேன், நீ கேக்குற. அங்க என்ன பாக்குறேன், அவளும் பேச மாட்டா இன்னைக்கு. சக்கரி நாய் பாதி பந்தியில கை தூக்கி விட்டா நீ சும்மா சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காது, இனிமே அது எடுபடாது. நானாவது உன்னை பாதி பந்தியில எழுப்பி விட்டேன், இனி இந்த ஊர்ல ஒரு பையன் உன்னை பந்தியில உட்கார வைக்கிறதுக்கு கூட கூப்பிட மாட்டான். ஆமா ஆமா அம்மா, அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எவட்டுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்க? ஐயா நான் பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னேன், உண்மை என்ன பண்ணாரு? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம அந்த தாம்பூல தட்டை எட்டி உதச்சாமா? இன்னைக்கு இவன் தத்து பிள்ளையோட தாம்பத்தியம் நடத்திருக்கேன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு வந்திருக்காள், அவளை எட்டி உதைக்க முடியுதா? அது மட்டுமா, அன்னைக்கு என் சம்பந்தி வீட்டுல வேணும்னே வந்து அவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தினான்? இன்னைக்கு ஊரு முன்னாடி இவன் அவமானப்பட்டு நிக்கிறாமா? என்ன என்ன என்ன, இனிமே அவர் இப்படி செய்ய மாட்டாரு, திருந்திருவாருன்னு அதானே? இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான் சொல்றமா. இவன் ஆடின ஆட்டத்துக்கு இன்னும் படணும், கோர்ட்டு கேஸ்னு லோ லோன்னு அலையணும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். சங்கரி நானே ஏதோ போலீஸ் முன்னாடி என்ன இவன் நிக்க வச்சுட்டானுங்கிற கோபத்துல பேசுறேன்னு நினைக்காதமா. ரொம்ப நாளாவே எனக்கு இவனை நிக்க வச்சு ஒரு ஆளாவின ஒரு தனியாவர்த்தனை பண்ணுங்கிற ஆசை, இன்னைக்கு உன் கிருபையில ஒரு கச்சேரிய பண்ணி முடிச்சிட்டமா. அவன் ரொம்ப தண்ணி கொண்டாமா. Now I am fully satisfied. வரமா. என்னது ரெண்டு பேரும் இடி விழுந்தாப்புல உட்காந்துட்டு இருக்கிறீங்க? குழந்தை பிடிங்க. என்ற மேலதான் கோபம், என் குழந்தை மேலயுமா புடிங்க தானா? மாமா அது யாருங்க வந்துட்டு போறது? எங்க அண்ணன். ஓஹோ அந்த பாகவதரா? அவர் என்ன ஒரு தெருவுக்கு கேக்குற மாதிரி உறக்க கத்திட்டு போறாரு? மாமா உங்களுக்கு ஒரு அவமானம், அது எனக்கு தானுங்க. இது என்ற வீட்டு பிரச்சனை, நான் போய் நேருக்கு நாலு கேள்வி கேட்டு வட்டுங்களா? அம்மா தாயே இது ஒன்றரை வீட்டு பிரச்சனை இல்ல, என்ற வீட்டு பிரச்சனை எங்காவது புரிஞ்சுக்கிட்டு ஒன்றரை குழந்தை எடுத்துட்டு மாடிங்க. அதுக்கு இல்லைங்க மாமா, கோச்சுக்காதீங்க. என்ன மீரா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து கூடாதா? பச்சை உடம்பு ஏன் உட்கார்ந்துட்டே இருக்க? கொண்டா நான் வேணா தூளி ஆடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. இந்த பிடிவாதம் தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் என் பிடிவாதம் எல்லாத்தையும் விட்டுட்டேன் சித்தப்பா. எங்க அப்பா அனாதையா விட்டுட்டு போனப்போ, நான் உன் நேள் அண்டி வந்தப்போ, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு தோணித்து. உன் நேள்ல வந்ததுக்கு அப்புறம் வந்தவன் போனவன் எல்லாரையும் 31 வயசு வரைக்கும் விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி எதுவுமே நடக்காம போனப்ப எதுக்குடா வாழ்றோம் அப்படின்னு தோணித்து. விஸ்வநாதனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் என்னை படுத்தினப்ப ஏண்டா வாழ்றோம் அப்படின்னு தோணித்து. உன்கிட்ட இருந்து அம்மாவை கூட்டிட்டு வெளியில போனப்ப வாழ வேண்டிய காரணம் என்னன்னு தெரியாமயே வாழ்ந்துட்டேன் சித்தப்பா.
கரெக்ட்டா நான் என்னதான் கலகலன்னு பேசிட்டு எதிரில இருக்கறவளை சிரிக்க வெச்சிருந்தாலும் நான் என் மனசுக்குள்ள விரக்தியோட வாழ்ந்தது உண்மைதானே அது எல்லாத்துக்குமே ஒரு வேட கடிச்சு போச்சு சித்தப்பா தீபக் பிறந்த உடனே நான் வாழ்றதுக்கு உண்டான அர்த்தமும் புரிஞ்சு போச்சு தீபக் ஆமா சித்தப்பா என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் காட்ட போறாங்கிறதுக்காக என் பிள்ளைக்கு தீபக்ங்கற பேரை முடிவு பண்ணிருக்கேன் என்ன சித்தப்பா நமட்டு சிரிப்பு சிரிக்கிற இல்ல இவ்வளவு நாளா நீ வெகுளி பண்ணா இருந்த இப்ப விவேகமுள்ள தாயா பேசிட்டு இருக்க சித்தப்பா இந்த பய வயித்துல இருந்த வரைக்கும் அந்த கடைக்கு அப்பளம் போட்டமே அதுக்கு பணம் வந்துதா மாடில வடாம் காய போட்டமே அது காஞ்சுதா இந்த விசால நாளைக்கு அப்பளம் இடறதுக்கு வருவாளா இப்படி பலவித யோசனைகள் இருந்தது இந்த பய பிறந்து இவன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இவனை நன்னா வளக்கணும் இவனை பெரிய படிப்பு படிக்க வைக்கணும் கலெக்டராவோ டாக்டராவோ ஆக்கி பார்க்கணும்ங்கற ஆசை வந்துடுது சித்தப்பா பரவாயில்லையே கேக்கவே சந்தோஷமா இருக்கு மீரா அடிக்கடி டிவியை பார்த்துட்டு வேணு அரவிந்த் பேரையும் விஜய் ஆதிராஜ் பேரையும் சொல்லிட்டு இருப்ப இப்போ வாழ்க்கையை பத்தி பேசுற எதிர்காலத்தை பத்தி பேசுற பள்ளிக்கூடத்துல படிக்காத பாடத்தை நீ வாழ்க்கையில படிக்க ஆரம்பிச்சிட்ட குருமூர்த்தி கொஞ்சம் இப்படி வா அம்மா கூப்பிடுறா என்னன்னு கேட்டு வரேன் என்ன அவதான் ஏதோ பேசிட்டே இருக்கனா நீ அவளோட சேர்ந்து தலையாட்டின் இருக்க அவளுக்கு புத்திமதி சொல்லி அவ ஆம்படையாரோட அனுப்புற வழிய பாருப்பா அவசரப்படாய் மின்னி பட்டுன்னு சொல்ல முடியுமா அதுவும் மீராட்ட பார்த்து தான் சொல்லணும் அதுக்கு சந்தர்ப்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் சொல்லிடுறேன் கவலைப்படாதீங்க தைரியமா இருங்க முடியாது மன்னி அதெல்லாம் முடியாது நன்னா இருக்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அகிலாவை பஞ்சாப்ல இருந்து வானா அது எப்படி எல்லாம் பிறந்தாளுக்கு வந்தா போறோம் ஏதோ ஒரு ஆசையில சொல்றா விடு சித்தப்பா அவளுக்கு அவளோட ஆம்டா என் வயித்துல பிள்ளையா வந்து பிறந்திருக்கான்னு ஒரு சின்ன சந்தோஷம் தீபக் தீபக்னு பேர் சொன்னாலே எவ்வளவு நன்னா இருக்கு தெரியுமா தீபக்குக்கு நம்ம கமலி சாயல் கொஞ்சம் இல்ல நான் சொல்றது கரெக்ட் தானே சித்தப்பா மீரா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு என்னமோ இந்த பையன் அவ அப்பனை தான் உரிச்சு வச்சிருக்கான் அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா என்ன அர்த்தம் அதான் உண்மை உன்னுடைய தீபக் இருக்கானே அந்த தடிய விசுவனோட பிள்ளைங்கிறதான உண்மை சொல்லி தொலைக்க வேண்டாம்னு பார்த்தாலும் சொல்ல வேண்டியதா இருக்கு இந்த வாசப்படி சீரியல்ல பூர்ண விஸ்வநாதன் சொல்லுவார் உண்மை என்னைக்கு இருந்தாலும் கசப்பா தான் இருக்கும்னு கசப்பா இருந்தாலும் உண்மை உண்மைதானம்மா அத பூர்ண விஸ்வநாதன் சொன்னா என்ன கல்கட்டா விஸ்வநாதன் சொன்னா என்ன இந்த குழந்தையோட அப்ப அந்த விஸ்வநாதன் அது உண்மைதானே பல விரோதங்களும் சண்டைகளும் ஒரு குழந்தை பிறந்த உடனே தீர்ந்து போயிருக்கு மீரா நிறைய இடத்துல பாத்திருக்கேன் உனக்கா இல்லாட்டாலும் இந்த குழந்தைக்காகவாது நீ விஸ்வநாதன் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுத்து போய் வாழணும் அது முடிஞ்சு போச்சு சித்தப்பா இனிமே அதை ஆரம்பிக்கிறதுக்கு வழியே இல்ல வழியே இல்லன்னா எப்படிமா நாம தான் வழியை தேடணும் நாம ஒரு இடத்துக்கு போக போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு வழியை தேடணும் சொல்லு அப்படி எல்லாம் சொல்லாதம்மா நம்ம ஜாதி சம்பிரதாயம் எப்படி பையனுக்கு 7 வயசு ஆன உடனே பூணல் போடணும் பூணல் போட்ட உடனே அவன் அபிவாதியை சொல்லணும் அபிவாதின்னா என்னன்னு தெரியுமா அபிவாதியே ஆத்திரைய அர்ஜுனானுஷ சாவாசியே அதாவது இன்ன கோத்திரம் இன்ன சூத்திரம் அப்படின்னு அப்பனுடைய வழியை சொல்லணும் அதான் முறை அதான் நியாயம் நாளைக்கு அவன் பெரிய நான் உடனே என்னோட அப்பா யாரு கேட்டான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்லுவேன் அவன் வென்டிலேட்டர் வழியா என்ன பார்த்ததையும் என்ன உள்ளுக்குள்ள வச்சு வாசகத்தை பூட்டின்னு போனதையும் நான் பட்ட அவமானங்களையும் அவன்கிட்ட சொல்லி இப்படிப்பட்ட அப்பா உனக்கு தேவையாடா அப்படின்னு நான் கேட்பேன் ஆமா எனக்கு தேவைதான் அப்படின்னு அவன் சொன்னா இவனையும் தலைமூழ்கிட்டு உன்னுடைய ஆத்திரம் கோபம் எல்லாம் எனக்கு நல்லா புரியுது மீரா இருந்தாலும் இந்த விஸ்வநாதன் தப்பா மறுபடியும் அந்த கடங்காரன் பேரை சொல்லிட்டு இங்க காம்ப்ரமைஸ்க்கு வராத சித்தப்பா சரிம்மா நான் எந்த காம்ப்ரமைஸ்க்கும் வரல நாளைக்கு இந்த பையனுடைய பேருக்கு முன்னாடி வி விஸ்வநாதன் அந்த இனிஷியல் இருக்குமே அந்த விக்கு என்ன அர்த்தம் கேட்டா என்ன சொல்லுவேன் என் பிள்ளையோட பேர் முன்னால வி இருக்காது எம் தான் இருக்கும் இந்த மீராவோட பிள்ளைதான் அவன் இப்பதான் அம்மாவோட பேரை இன்ஷியலா வச்சுக்கலாம் சட்டமே கொண்டு வந்தாச்சே தப்பா சித்தப்பா இனிமே அந்த கடகாரன் பேரை சொல்றீங்க வராது